எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கேட்டோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கேப்டன் பற்றி பேசி, அவரை பற்றி ஒரு விஷயம். அதாவது கேப்டன் போல் பல இயக்குநர்களோட வாழ்க்கையில் ஒலி வச்சு வச்சவர் தான் நம்ம முரளி சார். அது என்ன விஷயன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம விஜயகாந்த் சார் பற்றி நம்ம நாள் தூரம் பல செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. யாராவது வயதாக சாப்பாடு போட்டிருக்காங்க, இல்லைன்னு வரவருக்கு வந்து வாரி வாரி வாங்கும், குலத்தன்மை படைத்தவர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விஜயகாந்த் சாரை பற்றி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல இயக்குநர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ இயக்குநர்களின் வாழ்க்கையை வந்து ஒளியேற்றியும் வைத்திருக்காராம். இதே போலவே வந்து நம்ம முரளி சாரும் பல இயக்குநர்கள் வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றி வச்சுருக்காருன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அதை வந்து மணிரத்னம், விக்ரமன், சேரன், கதிர் உட்பட பல முன்னணி இயக்குநர்களும் இருக்கிறாங்க. அதாவது முரளி சாருடைய தந்தை கன்னட உலகில் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளராம். அப்படி இருந்தபோதிலும் கூட அவர் வந்து அப்பாவோட முயற்சி இல்லாமல் தான் முயற்சியில் சினிமாவில் வரணுன்ற மாதிரியான விஷயங்களை போராடி உள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி சேரன் வந்து இயக்கிய தேசிய கீதம் படத்தில் வந்து பல பிரச்சனைகள் எழ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சேரன் எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் முரளி வந்து சேரன் அழைச்சி சிவசக்தி பாண்டியன் போய் பாருங்கள், அவரும் சேரன் வந்து நிலைமை எட்டு கூறி எட்டி கொடி கட்டு படத்தை வந்து இயக்க ஒரு வாய்ப்பு வாங்கியும் கொடுத்துருக்காங்க. அதன் பின் வந்து நானும் பார்த்திபனும் நடிச்சா எப்படி இருக்குன்ற ஒரு முரளி கேட்க வந்து நல்லா தான் இருக்கும்னு சேரன் சொல்லியிருக்காரு. இது பார்த்திபனுக்கும் தெரிய வர சேர்னிடம் வந்து பார்த்திபன் அவரது பாணியில் வந்து நானும் முரளியும் சேர்னும் ஒரு படம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பின் தான் சேர்னோட படங்கள் வந்து வடிவேலோட காமெடி ஒர்க் அவுட்டாக இந்த படத்துலையும் வடிவேலை சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சேரன். அதுவரை சிங்கிள் ஹீரோவாக சப்ஜெக்ட் படங்களை மட்டும் பண்ணியிருந்த சேரன் வந்து இந்த படத்தை வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டை வச்சு பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லி ஆகணும். அந்த படம் தான் நம்ம வெட்டி கடிவிட்டு அந்த படத்தோட வெட்டி வந்து நம்ம எல்லாருமே பார்த்த விஷயந்தான். அந்த மாதிரி வந்து பல இயக்குநர்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிவிளக்க இருந்தவர் தான் நம்ம முரளி சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அடுத்த விஷயம் என்னன்றதை நம்ம அடுத்த கண்டத்தில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார்